இனிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தட்டு இட்லியும் சாம்பாரும் நம்ம செய்ய போகிறோங்க. அந்த தட்டு இட்லி செய்கிறதுக்கு மாவு அரைக்கிறது எப்படி, அதுக்கு எந்த ரேஷியோவில் அரிசி உளுந்து நம்ம சேர்த்த போகிறோம் அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்மளுடைய ஃபுட்டி தமிழா சேனலில் ஏற்கனவே பஞ்சு போன்ற இட்லி எப்படி செய்கிறது, அதுக்கடுத்து 8:1 என்ற விதத்தில் மாவு அரிசி இட்லி எப்படி செய்கிறது, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் இட்லி மாவு, இந்த மாதிரி நிறைய இட்லி மாவு வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பார்க்காதவங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம தட்டு இட்லி சாம்பார் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அது கூடவே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபுட்டி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வச்சிட்ருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தட்டு இட்லி மாவு செய்ய தேவையான பொருட்கள்: இட்லி அரிசி 4 டம்ளர், வெள்ளை உளுந்து 1 டம்ளர், ஜவ்வரிசி 100 கிராம். இந்த இட்லி அரிசி வந்து நான் இன்றைக்கி டம்ளர் கணக்கு தான் நான் சொல்கிறேன். இந்த டம்ளரில் 4 டம்ளர் எடுத்திருக்கோம், 4 டம்ளருக்கு குமிச்சு எடுத்திருக்கோம். அதே டம்ளரில் 1 டம்ளர் வெள்ளை உளுந்து அதே அளவில் நம்ம எடுத்துக்க போகிறோம். நம்ம வந்து ஒவ்வொரு இட்லிக்கும் ஒவ்வொரு ரேஷியோவில் நம்ம மாவரைப்போம். நான் ஃபஸ்ட்டு பஞ்சு இட்லிக்கு பார்த்துருந்தீங்கன்னா 5 டம்ளர் 5 மடங்கு வந்து இட்லி அரிசியும் 1 பங்கு வந்து உங்களுக்கு உளுந்து நான் செஞ்சு சேர்த்துருப்பேன். அதில் வந்து வெந்தயம் எதுவுமே நம்ம சேர்த்தக்கூடாது. அதுபோல் இன்னொரு 8:1 பார்த்திங்கன்னா 8 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்துன்னு சொல்லியிருப்போம், அதில் வந்து வெந்தயம் சேர்த்துருப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு இட்லிக்கும் ஒவ்வொரு ரேஷியோவில் நம்ம அரைக்கணும். அப்போ தான் வந்து அது கரெக்டாக வரும், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த இட்லிக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஜவ்வரிசி நம்ம சேர்த்துறோம். இந்த ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா 100 கிராம், அதாவது டம்ளர் கணக்கு பார்த்தீங்கன்னா இந்த சின்னதாக 1 டம்ளர், அப்படி இல்லாட்டி இந்த டம்ளரில் கால்வாசி, அந்த மாதிரி நம்ம அளவு எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம வந்துட்டு இட்லி அரிசியை நம்ம 4 டம்ளர் எடுத்துகிட்டு நல்லா 4 முறை நம்ம கழுவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம். ரொம்ப தப்பு இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் 6 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம மாவாட்டணும். அது போலவே உளுந்தும் ஜவ்வரிசியும் வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். நம்ம இட்லி அரிசி ஊற வைக்கும் போது இது ஊற வைக்கக்கூடாது. ஒரு 3 மணி நேரம் கழித்து நம்ம ஊற வச்சுட்டு நம்ம எப்படி மாவாட்டுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அரிசியை நல்லா 4 முறை கழுவியாச்சு. இது 6 மணி நேரம் கழித்து நம்ம மாவாட்டிக்கலாம். உளுந்தும் ஜவ்வரிசியும் 3 மணி நேரம் கழித்து நம்ம ஊற வச்சுக்கலாம். அரிசி ஊற வச்சு 6 மணி நேரம் ஆகிடுச்சு, மாவாட்டிக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா ஜவ்வரிசியும் சேர்த்து ஆட்டிக்கலாம். இந்த ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் ஆச்சு ஊற வச்சு, நல்லா ஊறி இருக்குது. ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசி சேர்த்து நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கலாம். அரிசி வந்து கிரைண்டரில் போட்டு 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு, மாவு வந்து நைஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து உளுந்து வந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா 2 தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கோம். இதையும் சேர்த்து நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கலாம். உளுந்து
கிரைண்டரில் போட்டு 25 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம உளுந்து எப்பயுமே வந்து 20 to 25 நிமிஷத்தில் நம்ம ஆட்டி எடுத்துடணும். ரொம்ப நேரம் ஆட்டக்கூடாது உளுந்து. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம உளுந்து மாவு ஆட்டி எடுத்தாச்சு. உளுந்து மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து தண்ணியில் போட்டோம்னா அப்படியே மிதங்கும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த பதத்துக்கு நம்ம ஆட்டி எடுத்தோம்னா இட்லி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், எப்பயுமே சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம அரிசி மாவு கீழே இருக்குது, மேலே உளுந்து மாவு போட்டிருக்கோம். அது கூட நம்ம ஒரு கை வந்து கல்லுப்பு சேர்த்து நல்லா வந்து கையில் வந்து கரைக்கணும். நம்ம கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு கையில் தான் நல்லா கரைக்கணும். ஒவ்வொருத்தர் கைக்கு ஒவ்வொரு மாதிரி பொங்கும். இப்போ நான் கரைச்சி வச்சேன்னா எனக்கு 10 மணி நேரம் இல்லாமல் பொங்கி வராது. ஒரு சிலர் கைக்கு கரைச்சி வச்சாங்கன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரத்துலேயே பொங்கி வந்துடும். அது வந்து அவங்களுடைய கை பக்குவம்னு சொல்லலாம், இல்லைன்னா அவங்களுடைய பாடி ஹீட்டுன்னு சொல்லலாம். அதனால தான் எப்பயுமே இட்லி மாவுக்கு வந்து நல்ல கையில் தான் வந்து கரைக்கணும். அப்போ தான் வந்து ஃபர்மெண்டேஷன் ஆகி நல்லா பொங்கி வந்திருக்கும். அந்த மாதிரி பொங்கி வந்தால் தான் இட்லி வந்து சாஃப்டாக இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு உப்பு போடாமல் கரைச்சி வச்சுருவாங்க, அவங்க கைக்கு சீக்கிரம் பொங்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க, உப்பு போட்டால் பொங்கிடுன்னு உப்பே போடாமல் கரைச்சி வச்சுட்டு நம்ம காலையில் நம்ம இட்லியோ தோசையோ பண்ணும்போது கரைச்சிக்குவாங்க. ஆனால் வந்து மாவு வந்து பொங்காது, நான் வந்து லேட்டாக தான் பொங்கும் அப்படிங்கிறவங்க நைட்டே உப்பு போட்டு கரைச்சி வச்சிடணும், அப்போ தான் மாவு பொங்கி வரும். இப்போ இந்த உப்பு போட்டாச்சு, இதை நல்லா சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாதத்தில் இருக்கணும். எடுத்து ஊற்றுனா அப்படியே வரணும். ரொம்பவும் தண்ணியாட்ட இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. எப்பயுமே வந்து மாவு இந்த அளவுக்கு மாவு வந்து பாதி தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம பொங்கி வரும்போது மேலே கரெக்டாக நிற்கும். நம்ம நிறைய மாவு வச்சிட்டோம்னா நமக்கு காலையில் எடுத்து பார்க்கும்போது பொங்கி கீழே வழிஞ்சிடும். அதனால் பாத்திரத்தில் எப்பயுமே பாதி அளவுக்கு மட்டும் மாவு வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு இருக்குது, இது போதும். இப்படியே நம்ம தொடச்சிட்டு நம்ம மூடி வச்சிடலாம், காலையில் பார்க்கலாம். தட்டு இட்லிக்கு நேற்று நைட்டே நம்ம மாவாட்டி வச்சுருந்தோம். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா 10 மணி ஆகிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். மாவு இப்போ நல்லா பொங்கி வந்திருந்தது. அந்த மாதிரி பொங்கி நல்லா வந்திருந்தால் தான் இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப அடித்து கலக்கக்கூடாது மாவை, ரொம்ப சாஃப்டாக இந்த மாதிரி கலந்துக்கணும். இந்த பதமே போதும் நமக்கு. இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தட்டு இட்லி செய்கிறதுக்கு இந்த மாதிரி பிளேட் இருக்குது பாருங்கள், இடியப்ப பிளேட் மாதிரி இந்த மாதிரி ஸ்டாண்டோட பிளேட் இருக்குது. இந்த இதில் பார்த்திங்கன்னா 5 தட்டு இருக்குது. இது 5 தட்டு வச்சுருக்கனால இந்த சைஸில் நம்ம குக்கர் வைக்கிறோம். அதுபோல் 4 தட்டு 3 தட்டு வாங்கினீங்கன்னா இதை விட சின்ன சைஸ் நம்ம வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு அந்த இட்லி ஊற்றி வைக்கிறதுக்கு குக்கரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சதுக்கப்புறம் தான் இட்லி தட்டை வந்து அது உள்ளே வைக்க முடியும். இப்போ நம்ம வந்து தண்ணி வச்சுக்கலாம். இது உள்ள தண்ணி இருக்குது. நம்ம இந்த தட்டு உள்ளே வைக்கும்போது கரெக்டாக இருக்கணும். தண்ணி ரொம்பவும் அதிகம் வச்சிடக்கூடாது, தட்டுக்குள்ளே போயிடும். அதனால் கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ தட்டு இட்லி தட்டில் நான் கொஞ்சம் தேங்காய்னா சேர்த்துருக்கேன். நீங்கள் ஆயில், தேங்காய்னா அல்லது நல்லெண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய்னா சேர்த்துருக்கேன். இதை நல்லா தொடச்சிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த தட்டில் பாதி அளவுக்கு தான் நம்ம வந்து மாவு ஊற்றணும். ஃபுல்லாக ஊற்றினோம்னா நல்லா ப்ளஃபியாக வந்து என்ன ஆகும்னா அடுத்த தட்டில் போய் ஒட்டிக்கும். அதனால் வந்து பாதி அளவுக்கு மட்டும் மாவு ஊற்றினா போதும். இப்போ இட்லி ஊற்றும்போது இட்லி தட்டில் நம்ம நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு கப்பு வச்சுட்டு நம்ம மாவு ஊற்றிட்டோம்னா வெந்ததுக்கப்புறம் இந்த கப்பை எடுத்துட்டோம்னா நடுவில் வந்து குழியாக இருக்கும். அதில் வந்து சாம்பார் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி கூட நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது இட்லி வச்சு அது நடுவில் சாம்பாரோ அல்லது சட்னியோ அல்லது வந்து பொடியோ வச்சு நம்ம கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நான் இப்போ கப்பு வச்சு ஊற்ற போகிறேன். தட்டு இட்லி இப்போ உள்ளே வச்சு நம்ம மூடி போட்டாச்சு. இது மேலே வந்து வெயிட் நம்ம போடக்கூடாது. ஒரு 7 நிமிஷம் நல்லா வேகட்டும், வெந்த உடனே நம்ம இட்லி எடுத்துக்கலாம். இப்போ 7 நிமிஷம் ஆகிடுச்சு, இட்லி வெந்திருக்கோம். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டீம் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம்.
இட்லி வந்து சூப்பராக வந்திருக்கு. பார்க்கறதுக்கே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம இட்லி வந்து ஒரு 2 செகண்ட் நம்ம விட்டுருந்தோம்னா கொஞ்சம் சூடாறிடும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்தோம்னா தான் நமக்கு ஒட்டாமல் வரும். அதனால் வெளியில் எடுத்து நம்ம 2 செகண்ட் அப்படியே விட்டுடலாம். இப்போ தட்டு இட்லி ரொம்ப சாஃப்டாக நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கு சிம்பிளான ஒரு சாம்பார் நம்ம வந்து பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் எப்படி பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு இந்த சின்ன டம்ளரில் 1 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்திருக்கோம். அதை வந்துட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்துட்டு 2 முறை கழுவிட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளும் 1/2 டீஸ்பூன் விளக்கெண்ணையும் நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன டம்ளரில் 1 டம்ளர் பருப்பு இதை நம்ம கழுவி எடுத்துக்கலாம். சின்ன டம்ளரில் 1 டம்ளர் பருப்பு எடுத்திருந்தோம். அதை 2 முறை கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அது கூட பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் நெய், 4-5 பல் பூண்டு, அதுக்கடுத்து சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு 5 விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு தாளித்தோம்னா சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிரும். 5 நிமிஷத்தில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பருப்பு வந்துருச்சு, 5 விசில் வந்துருச்சு. நம்ம இறக்கி வச்சுட்டு சாம்பார் தாளிச்சிக்கலாம். இப்போ சாம்பார் தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சீரகம் போட்டு தாளிப்போம். அதுக்கு பதிலாக நம்ம செஞ்சு வச்சுருக்க சின்ன வெங்காய தாளி போடகம் கொஞ்சம் சேர்த்துனா போதும். அது கூட கருகப்பிலையும் சின்ன வெங்காயமும் போட்டு நல்லா வணக்கிட்டு நம்ம பருப்பு வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். சாம்பார் தாளிச்சாச்சு. இது கூட வந்துட்டு நம்ம ஃபுட்டி தமிழால் அரைச்ச சாம்பார் பொடி 2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துட்டு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் பொடி சேர்த்தும்பொழுது எக்ஸ்ட்ராவாக காரத்துக்கு பச்சை மிளகாயோ இல்லை வரமிளகாயோ இல்லது வரமிளகாய் தூள் அந்த மாதிரி எதுவுமே நம்ம சேர்த்த தேவையில்லை. இதுவே நமக்கு போதும். நம்மளுடைய சாம்பார் பொடியில் எல்லாமே இருக்குது. இதில் வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்த்தக்கூடாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த சாம்பாருக்கு புளியை நம்ம சேர்த்த போகிறதில்லை. நம்ம அதுக்காக தான் 3 தக்காளி நம்ம சேர்த்துருக்கோம். டிஃபன் சாம்பாருக்கு புளி சேர்த்த தேவையில்லை. இதெல்லாம் இந்த சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து 1 கொதி வந்தவுடனே நம்ம எடுத்துடலாம். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சாஃப்டான வெள்ளை வெள்ளையர்னு ஒரு தட்டு இட்லி நம்ம செஞ்சுருக்கோங்க.
அதுக்கு என்ன மெஷர்மெண்ட்டில் அரிசி உளுந்து ஜவ்வரிசி சேர்த்தணுன்னோ அதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதை மாவு அரைச்சிட்டு புளிக்க வச்சுட்டு நம்ம இட்லி செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது கூட வந்து நம்ம சோடாப்பு சேர்த்த தேவையில்லை, சேர்த்தவும் கூடாது. ரொம்ப சாஃப்டான தட்டு இட்லியும் 5 நிமிஷத்தில் ரெடியாகக்கூடிய சாம்பாரும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.